அனைவருக்கும் வணக்கம். இயல் 5 வாழ்வியல் திருக்குறள் 5வது இயல்ல திருக்குறள் இருக்குது. அத பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் பாடலை பார்க்கலாம். திரு பிளஸ் குறள் மெய்மை பொருந்திய குறள் வேண்பாக்களால் ஏற்றப்பட்ட நூல். அதனால் இப்பெயர் பெற்றது திருக்குறள். திருக்குறள் அறத்துப்பால், குறட்பால், பாமத்துப்பால் என்று 3 பிரிவுகளை உடையதாக இருக்கிறது. திருக்குறள் 133 அதிகாரங்களில் உடையதாக உள்ளது. மொத்த பாடல்கள் 1330 குறட்பாக்களை உடையதாக இருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரங்களில் 10 குறள்கள் உள்ளன. இது 15 கணக்கு நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகளை எடுத்துக்காட்டும் நூலாக இருக்கிறது. ஜாதி, மதம், மொழி, நாடு என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவராலும் படிக்கக்கூடிய நூலாக இருப்பதனால் இது நீதி நூல் என்று அழைக்கப்படுகிறது. உலக பொதுமறை நூல் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நூல் தெய்வ நூல், பொய்யாமொழி, தமிழ்மறை, முப்பால் என்ற வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுவதுண்டு. திருவள்ளுவருடைய காலம் கிமு 31 என்று கூறப்படுகிறது. இவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்று இவர் நினைவாக கன்னியாகுமரியில் அமைந்துள்ள 133 அடியோட சிலைகள் இன்று இருக்கிறது. வள்ளுவர் பெருமைக்கு சென்னையில் அமைந்துள்ள வள்ளுவர் கோட்டமும் ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது. இப்பொழுது திருக்குறளை பார்க்கலாம். தெரிந்து வினையாடல், தெரிந்து வினையாடல், செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். தெரிந்து வினையாடல், தெரிந்து வினையாடல், செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். செயலாற்றுகின்ற திறனை உடையவரோடு செய்ய வேண்டிய செயலும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். செயலாற்றும் திறன் உடையவரை செய்ய வேண்டிய செயலை செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து செய்தல் அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். அப்படின்னா செய்பவன் திறன், செயலின் தன்மை, செயல் செய்வதற்குரிய காலம் ஆகியவை அறிந்து ஒரு செயலை ஒருவனிடம் ஒப்படைத்து செய்யுமாறு பணிக்க வேண்டும். காலத்தோடு எய்து உணர்வதால் அக்காலத்தில் அந்த இயல்புடைய செயலை செய்ய ஏற்றவன் தானா என்பது ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அப்படிங்கிற செயலாற்றுதல் என்பது செய்பவனின் திறமை நன்கு ஆராய வேண்டும். பின்னர் அவனிடம் ஒப்படைக்கும் செயல் தன்மையை ஆராய வேண்டும். அதன் பின் அக்காலத்திற்கு அச்செயலை செய்ய அவன் ஏற்றவன் தானா என்று நன்கு ஆராய்ந்த பின் அவனிடம் அந்த செயலை, செயலேனா அவன் செய்கின்ற வினையை, அவன் செய்கின்ற வேலையை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஆசிரியர். இதனை 2வது பாருங்க, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விட. ஒரு செயலை இவ்வகையில் இவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்து அச்செயலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒரு செயலை செய்கின்றவன் செய்ய முடிக்க வல்லவனா என்று ஆராய்ந்து அந்த செயலை அவனிடம் ஒப்படைத்தல் வேண்டும். செங்கோன்மை 3வது, ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய் பக்தே முறை. எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுநிலையில் நின்று நடப்பதே சிறந்த ஆட்சியாகும். அரசன்
அரசன் தன் கீழ் வாழ்வரின் செய்யும் குற்றங்களை நன்றாக ஆராய்ந்து நடுநிலையில் நின்று குற்றத்துக்குரிய தண்டனையை வழங்குதல் வேண்டும். நடுநிலையில் நின்று குற்றக்குள்ள தண்டனையை வழங்குதலே சிறந்த ஆட்சிக்குரியது என்று கூறுகிறார். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் உலகத்து உயிர்களை எல்லாம் அரசன் காப்பாற்றுவார். அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். உலகத்தில் உள்ள உயிர்களை காப்பாற்றக்கூடியவன் யார் என்றால் அரசன். அவன் செங்கோல் தவறாமல் காப்பாற்றினால் அவனுடைய ஆட்சி குற்றமற்ற ஆட்சியை மக்களால் காப்பாற்றப்படும் என்பதுதான் அதோட பொருள். வெறுவந்த செய்யாமை ஐந்து தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது ஏந்து. ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும். ஒருவன் குற்றம் புரிந்தால் அதனை நடுநிலையில் இருந்து ஆராய்ந்து அவன் மீண்டும் அந்த குற்றம் செய்யாதவாறு தக்க அளவாய் தண்டிப்பவனே அரசனாவான். திருப்பி அவங்க அந்த குற்றம் செய்யாதமாறு அவனை அரசன் தண்டிக்க வேண்டும். இறை கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடிகி ஒள்ளை கெடும். நம் அரசன் கடுமையானவர். அவர் குடிமக்களால் தூற்றப்படும் கொடும் சொல்லை உடைய அரசர். தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார். அரசனானவன் தன் கீழ் வாழும் குடிமக்களை நம் அரசன் மிக கொடியவன் என்று சொல்லப்படும் துன்பம் பயப்பதாகிய சொற்களை பொறுப்பானால் அவன் ஆயுள் குறைந்து விரைவில் அவனை அழிந்து விடுவான் என்று கூறுகிறார். சொல் வன்மை கேட்டார் பிணிக்கும் தகைய வாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்பாரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். நட்பாய் ஏற்றுக்கொண்டவனை தன்னை விட்டு நீங்காதபடி தன் வசப்படுத்தக்கூடிய பயப்படுத்தி தன்மையுடையவனாகும். பகையால் ஏற்றுக்கொள்ளாதவரும் பிறர் பகையை நீக்கி நட்பு விரும்புமாறு செய்வதே சிறந்த சொல்லாகும். கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதரை தன் சொல் கேளாதவர்களை நட்பு முறையில் அவர்களை கேட்க தூண்டுவதும் சொல்லாற்றல் உள்ளவருடைய இயல்பு அப்படின்னு கூறப்படுகிறது. சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுதல் வேண்டும். ஒருவன் தான் சொல்லும் சொல்லை வெல்லக்கூடிய மற்றொரு சொல் இல்லாத வகையில் ஆராய்ந்து அறிந்து அச்சொல்லை சொல்ல வேண்டும். அதுவே சிறந்த சொல்வன்மை என்று சொல்லப்படுகிறார். சொல்கின்ற சொல் வந்து மற்றவர் நம் தன்னை வெல்லாதவாறு சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவதே சொல்வன்மைக்கு சிறந்தது. அவையறிதல் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மை எவர். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையில் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். சொல்வளம்
பயன்தரும் சொற்களை ஆராய்ந்து தெளிந்து தூய்மையான அறிவுடையவர்கள் தான் பேசவிருக்கும் அவையில் இயல்புகளை நன்கு அறிந்து எத்தகைய சொற்களை பேச வேண்டுமென்று ஆராய்ந்து பேசுதல் வேண்டும். அதுவே அச்சொல்வன்மையின் அவையறிந்து செயல்படுதல் முறையாகும். கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடரத் சொல் தெரிதல் வல்லா அகத்து. சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமையடையும். குற்றமில்லாத சிறந்த சொற்களை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து வள்ளார் இருக்கும் அவையில் நல்ல கற்றறிந்தவர் கல்வி விளக்கமுற்று பயன்பெறும். நல்ல அறிஞர்கள் நிறைந்த இடத்தில் தன் சொற்களை பேசும்பொழுதுதான் தன் கற்ற கல்வியின் பெருமையும் அங்கே பெருமையடையும் என்பதை உணர்த்துகிறார் திருவள்ளுவர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அரசவை அவரது காப்பாற்றும் குற்றமற்ற ஆட்சி. ரெண்டாவது பாருங்க, சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தான் பேசும் தகுதி அறிந்து பேச வேண்டும். கண் நோடாது, மூணாவது பாருங்க, கண் நோடாது என்று சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் பிளஸ் ஓடாது என்று பிரித்தல் வேண்டும். நோவை பிரிக்க வேண்டும். நாலாவது பாருங்க, கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கசடு பிளஸ் உர. எப்படி வரும் கசடு? இந்த இருக்குல்ல டேப் இருக்குல்ல, டூவா மாறும், கசடு பிளஸ் உர என்று மாறும். புரியுதா? ஐந்து, என்று பிளஸ் ஆய்ந்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்க சொல் என்று ஆராய்ந்து என்று மாறும். என்று ஆராய்ந்து ரூவும் ஆயும் சேர்ந்து என்றாராய்ந்து என்று தெரியும். குருவினா பாருங்க, ஒன்னாவது, நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழியாது. ரெண்டு, சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது. மூன்று, அரசன் தண்டிக்கும் முறை யாது. நான்கு, சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன? முதல் குருவினா, நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழியாது. இங்க பாருங்க ரெண்டாவது பாடல், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இது மனப்பாடப்பாட்டு, அதோட பொருள் இரண்டுமே எழுதுதல் வேண்டும். இது என்னது? குருவினா ஒன்று, குருவினா இரண்டு பாருங்க, சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது. பாருங்க, பொருளை மட்டும் எழுதினா போதும், இது மனப்பாடப்பாட்டு கிடையாதுனால வேண்டாம். எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுநிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். இது மட்டும் எழுதினா போதும். மூன்றாவது குருவினா, அரசன் தண்டிக்கும் முறையாது. ஒருவன் சிறந்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவன் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பதே அரசனின் கடமையாகும். இது மூன்றாவது குருவினா. நான்கு பாருங்க, சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன? சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன? கேட்டார் பிரிக்கும் பகைய வாய்க்கு கேளாரும் வேட்ப மொழிவாதாம் சொல். இதுதான் அதோட மனப்பாடப்பாட்டு, இதோடு இந்த பொருளும் சேர்த்தணும். கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்கணும். பள்ளி ஆண்டு விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலைக்குழு தலைவராக யாரையும் தேர்ந்தெடுப்பது என்று பேசப்பட்டது. ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்கள் தலைவன் செலியனை பரிந்துரைத்தனர். தலைமை ஆசிரியர் செலியன் மாணவன்
தலைவனாக இருக்கின்றான். ஆனால் இது கலைக்குழுவிற்கான தலைவர் பதவி. நடனம், இசை, நாடகம் என அனைத்தும் துறைகளும் ஆர்வமுள்ள ஒருவரே இதற்கு தகுதியானவர். எனவே என்னுடைய தேர்வு கலையரசன் என்று நன்கு ஆராய்ந்து கூறினார் ஆசிரியர்கள். அனைவரும் சிறந்த தேர்வு என்று மகிழ்ந்தனர். இதுல எது இதுக்குள்ள இந்த பத்திக்குள்ள சரியான திருக்குறள் அப்படின்னா, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கள் மிடல், யாரால என்ன செயல் செய்ய முடியும், இவனாலதான் இது செய்ய முடியும் என்று ஆராய்ந்து அவனிடம் அந்த செயலை ஒப்படைத்தல். இதுதான் இதோட பொருளுக்கான வினாவிடை. புரியுதா? இந்த திருக்குறள் தான் வினாவிடை. அடுத்து பார்க்கலாம். 7-6 வையம் புகழ் வணிகம். வையம் புகழ் வணிகம். அடுத்த இயல் 6 வளம் பெருகுக. கவிதை பேழை வளம் பெருகுக. இதை ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நூல் குறிப்பு பாருங்க. ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களில் ஒன்று தகுடூர் யாத்திரிகை. தகுடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. தர்மபுரி மாவட்டம் தகுடூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. இந்நூலில் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் நமக்கு கிடைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூல் எவ்வாறு எழுந்தது என்ற ஒரு சிறப்பு செய்தியை சொல்லிட்டு பாடலுக்குள்ள போலாம். தகுடூர் யாத்திரிகை என்பது சேர மன்னன் ஒருவனுக்கு தகுடூரை ஆண்ட அதியமன் மரபை சேர்ந்த குறுநில மன்னன் ஒருவனுக்கும் நிகழ்ந்த போர் பற்றி கூறுவதுதான் சங்ககால நூல்கள் ஆகும். இது சங்ககால நூல்களில் ஒன்று. இது புறப்பொருள் சார்ந்த நூல் என்று கூறப்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட புலவர்களின் பாடல்களை கொண்டு தொகுக்கப்பட்டுள்ள இந்நூல் தகுடூர் யாத்திரையாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. சேர மன்னர்கள் படையெடுத்து சென்றபோது அவனுடன் சென்று நேரடியாக நிகழ்ச்சியை கண்டு கூறுவது போல இப்பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இது நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. ஆசிரியர் பேரும் தெரியவில்லை. தகுடு என்பது தர்மபுரி மாவட்டத்தை இன்று அழைக்கப்படுகின்ற தர்மபுரி மாவட்டத்துக்கு தகுடூர் என்ற பெயர் இருந்திருக்கிறது. நுழையும் முன் மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமலைகள் உண்டு. மண்ணில் பொழியும் மழை நீரே சத்தான வித்துகளை நித்தமும் முளைக்க செய்து உணவை தந்து உலக உயிர்களை ஊட்டி வளர்க்கின்றது. வளமான வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சி ஒன்றை தகுடூர் யாத்திரை பாடலில் நாம் காணலாம். பாடல்ல சேர நாட்டின் உள்ள வளத்தின் சிறப்புகளை இங்கு கூறப்பட்டுள்ளது பாடல். பெருநீரால் வாரி சிறக்க. பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக. பெருநீரால் வாரி சிறக்க பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குக. வாரி என்பது வருவாய், சிறந்து விளங்குக. இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக. அகன்ற நிலப்பகுதியில் இட்ட விதைகள் குறைவின்றி முளைத்து விடுக. நாரா முட்டாது வந்து மழை பெய்க. முளைத்த முளைகள் நல்ல செழிப்பாக வளர்ந்து தட்டுப்பாடு இன்றி மழை பொழிக. பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க. இவ்வாறு அந்த காலத்தில் பெய்த மழையினால் பயிர்கள் வாட்டமில்லாமல் கிளைத்து வளர்க. அக்கிளை பால்வார் பிரிஞ்சி
கதிரீன அக்கிளை பால்வார் பிறையிஞ்சி கதிரீன பயிர்களை வாட்டமில்லாமல் வளர செய்து அக்கிளைகள் செழித்து அப்பயிர்கள் உடைய கதிர்கள் முற்றி ஈனுக அக்கதிர் ஏர் கெழு செல்வார் களம் நிறைக அந்த கதிர்கள் அறுவடை செய்யப்பெற்று ஏரினால் வளர்ந்த செல்வங்களை உடைய களத்தின் கண் வந்து நிற்க அக்களத்துக்கு போரெல்லாம் காவாது வைக அக்களத்தில் வந்த நிறைந்துள்ள நெற்போரெல்லாம் காவல் இன்றி விளங்குக போரின் உருக்கெலும் ஓதை வெறிப்படையோடு நாரை பிரியும் விளை வயல் யானத்தாக அவன் அகன்றலை நாடே. இப்படிப்பட்ட போரை அடித்து நெல் கொள்ளும் களத்தில் போர்க்களத்தில் நின்று உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளி ஆரவள உருக்கெலும் ஓதை வெறி பெடையோடு பெடை என்று சொல்லும் போது நாரை இனங்கள் அந்த ஆரவார ஒளியை கேட்டு தன் பெண் பறவையோடு வயல்வெளிகளிலின்றி நீங்கி பறந்து செல்கின்றன. பிரியும்னா நாரை பறந்து செல்வது அந்த வயல்வெளியில். யானார்த்தாக அவன் அகன்றலை நாடே. இத்தகைய சிறப்பு மிக்க சேர மன்னனின் அகன்ற பெரிய நாடு நல்ல சிறந்த நாடு என்று சொல்கின்றார் ஆசிரியர். பாடல வாசிக்கிற பாருங்க. பெருநீரால் வாரி சிறக்க இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமி நாறுக நாரா முட்டாது வந்து மழை பெய்க பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க அக்கிளை பால்வார் பிரஞ்சி கதிரீன அக்கதிர் ஏற்கெழு செல்வார் களம் நிறைக அக்களத்து போரெல்லாம் காவாது வைக போரின் உருக்கெலும் ஓதை வெறி பெடையோடு நாரை பிரியும் விளைவயல் யானார்த்தாக அவன் அகன்றலை நாடே. சொல்லும் பொருளும் பாருங்க. வாரினா வருவாய், எஞ்சாமை குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாட்டமின்றி, வைகுக தங்குக, ஓதை ஓசை, வெறி அஞ்சி, யானர் புது வருவாய். பாடலின் பொறுப்பாருங்க. சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெரிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குக அகன்ற நிலப்பகுதிகளில் இவ்விதைகளை குறைவின்றி முளைவிடுக முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிக தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈனுக அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்ற ஏரினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவல் இன்றியே விளங்குக போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நாரை இனங்கள் அஞ்சி தன் வெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னனின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக என்றுதான்
பாடலில் பொருள் சரியான வினாவிடையை பாருங்க தோட்டத்தில் தம்பி ஊற்றிய வித்துகள்னா விதைகள் வித்துகள்னா விதைகள் எல்லாம் முளைத்தன என் நண்பன் இரண்டாவது பாருங்க என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வாரி பெருகிற்று வாரி என்றால் என்ன வருவாய் பெருகிற்று காரி ஓரி பாரியல் வந்து குறுமன்னனூருடைய பெயர் என்ன அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பிளஸ் களத்து கசட தபரம் வந்து வந்திருக்கு அவ்வளவுதான் கதிர் பிளஸ் ஈன என்பதை சேர்த்து எழுதும் போது கதிரீன என்று தெரிகிறது குருவி நான் பாருங்க பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது உழவர்கள் எப்போது ஆரவார ஒளி எழுப்புவர் சிறுவி நான் பாருங்க உழவு தொழிலில் பற்றி தகுடூர் யாத்திரை கூறுவன யாவை சிந்தனை வினா உழவு தொழிலில் சிறக்க இன்றியமையானதாக நீங்கள் கருதுவது அது இதெல்லாம் நம்மளா எழுதுற சிந்தனை வினா நம்ம தான் எழுதுற மாதிரி இருக்கும் புரியுதா இது வந்து நம்ம எழுதணும் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு எழுதி அனுப்புறேன் இந்த வினாவின் மட்டும் வினாவிடையை மட்டும் பாருங்க குருவினா குருவினா பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது பாருங்க தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்கிறது வளர்கன்னு இருக்கா வளர்கிறது நம்ம எழுதணும் கீரை தூர் நீங்க போட்டோம் இது ரெண்டுமே என்னது இந்த இதுல தகுந்ததுல இருந்து இதுவரைக்கும் குருவினா ஒன்று அடுத்தது பாருங்க உழவர்கள் எப்போது ஆரவார ஒளி எழுப்புவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க உழவர்கள் ஆரவார ஒளி எழுப்புவர் கீழே பாருங்க போரினை அடித்து கடைசி வரி காலத்தால் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நாரை இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னனின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக இதுதான் குருவினா இரண்டு அப்புறம் சிறுவினா பாருங்க சிறுவினா புலவர்கள் தொழில் பற்றி தகுடூர் யாத்திரை கூறுவன யாவை அந்த பாடல் பொருள் முழுவதும் தரும் பாருங்க பாடல் பாத்தீங்களா இதுல இருந்து இந்த 23 வரை அனைவருக்கும் நன்றி